ஹாய் மொரிட்டி யூஸ் வெல்கம் டு திண்டுக்கல் ஸ்டோரிஸ். திண்டுக்கல் ஸ்டோரிஸில் திண்டுக்கல்ல இருக்க முக்கியமான சில இடங்கள் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான மக்கள் அண்டு முக்கியமான ஒரு சில பொருட்களை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திலகவதி, நான் இங்கே திண்டுக்கல்ல தான் இருக்கேன். லெமூரியா யூடியூப் சேனல்னு ஒரு யூடியூப் சேனலில் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். இங்கே பக்கத்தில் ஒரு ஐயா வந்து பழைய நாணயங்கள் சேகரித்து வச்சுருக்காரு. அதை பார்த்தோன்னே நானும் கொஞ்சம் சேகரித்து வச்சுருக்கேன். அதில் ஐயா ஒரு அவருக்கு ஒரு தேவைன்னு ஒரு கேட்டிருந்தார். 500 ரூபாய் நோட்டு வந்து பழைய 500 ரூபாய் நோட்டு இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 2 500 ரூபாய் நோட்டு இருந்துச்சு. சரி, நானும் ஒரு சேகரிப்பாளராக இருக்கிறனால நான் ஒன்று வச்சுக்கிட்டு ஐயாட்ட ஒன்று கொடுக்குறக்கு வந்திருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. நான் வர வந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணேன். இதை நீங்கள் பார்த்து இந்த உதவி பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு என்கிட்ட இல்லை. நீங்கள் கொடுத்த உதவினதுக்கு எனக்கு ரொம்ப நன்றிம்மா. இதே மாதிரி எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சா இதையும் நான் சேர்த்து பொதுமக்களுக்கு வந்து இதை ஒரு பார்வைக்கு வச்சு இது பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் எதோ அவர்கிட்ட கேட்குறமே கேட்கலாம். உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு? இந்த ஆர்வம் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது ஆரம்பத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, இந்த இந்திரா காந்தி காயின் போட்ட இதுக்கு வந்து இந்த 1000 கொடுக்காங்க, 5000 கொடுக்காங்க, 100000 கொடுக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆசை, சின்ன ஆசை வந்துச்சு. ஆனால் அதை வந்து 1-2 காயின் என்கிட்ட இருக்கும்போது நான் அதை இது யார் வாங்குவா என்ன யாதுன்னு தேடி இது பண்ணி போகும்போது அது அவ்வளவுமே பொய்யான விஷயம். அதில் இருந்து நான் அப்படியே வந்து சரி, இதை நாம ஏன் இதை எப்படி சேகரித்து பொதுமக்களுக்கு இதை காமிக்கக்கூடாது, இளைய தலைமுறைக்கு நாமளும் ஒரு வழிகாட்டியாக இருப்போமே அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் அவங்களுக்கு இந்த மாதிரி காயின் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 28-30 வருஷமாக இந்த வேலையை பார்த்து நான் வந்து இந்த மாதிரி சேர்த்து, தம்பி வந்தாங்க விவரத்தை சொன்னேன், அவர் இந்த ப்ரோக்ராம் எடுத்து போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி நீங்கள் நேற்று அந்த பார்த்த வீடியோஸில் நிறைய காசு நானே பார்த்ததில்லை. எனக்கு இப்போ 38 வயசு ஆச்சு. நானே நிறையா காசு பார்க்கலங்கும் போது அடுத்த தலைமுறை வந்து இன்னும் அதை பார்த்துருக்கிற சான்ஸ் ரொம்ப குறைவு. உங்களை மாதிரி நான் அந்த நாணயம் அழியாத அளவுக்கு வந்து அதை சேகரித்து நான் இது பண்ணி கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராமாகவும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு சேகரிப்பாளர் ரொம்ப தேவை. லெமோரியா யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நன்றி. தம்பி மூலமாக தான் உங்களை பார்த்து இன்னும் என்ன மாதிரி இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா யாராவது கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கட்டும். என்ன மாதிரி யாராவது மக்கள் இந்த மாதிரி பணம் வச்சுருந்தீங்கன்னா, செல்லாத நோட்டுனால நமக்கு எதுவும் யூஸ் இல்லை. நான் ஏன் இவருக்கு கொண்டு வந்து கொடுத்தேன்னா, நானும் ஒரு புக்கில் தான் வச்சுருந்தேன். நேற்று அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அதை தேடி எடுத்துட்டு, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட என்னால் பாதுகாக்க முடியும். அதுக்கப்புறம் எங்கிட்ட புக்கு வேறு பக்கம் போயிடுச்சுன்னா அது அதோட போயிடும், ஒரு பழசுக்கு போட்டாலுமே போயிடும். ஆனால் இந்த மாதிரி சேகரிப்பாளர்கிட்ட இருந்ததுன்னா இன்னும் நிறைய எத்தனையோ தலைமுறை வந்து பார்ப்பாங்க, நம்ம இவ்வளோ நாணயங்கள் புழக்கத்தில் இருந்திருக்கு, இவ்வளோ பணம் இருந்திருக்கு அப்படின்னு. உங்கள்கிட்ட எப்படி செல்லாத காசு இருந்துச்சுன்னா நீங்கள் கொண்டு வந்து ஐயாட்ட கொடுங்க. ரொம்ப நன்றிப்பா. சந்தோஷம். ரொம்ப நன்றி. சந்தோஷம். ஆமாம், இப்படி ஏதாவது உங்களுக்கு யூஸ் இல்லாத ரூபா இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இதை வந்து நான் பொதுமக்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு யூஸாக இருக்கும், எனக்கு உதவ மாதிரி கேட்டுக்கோங்க.